டிஏ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஒன் யூ ஹவ் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் யூஸிங் காஸ் ஜோடான் மெத்தட் காஸ் ஜோடான் மெத்தடோடைய ரூல் என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மேட்ரிக்ஸை இந்த ஸ்டைலில் எழுதணும்ன்றது தான் காஸ் ஜோடான் மெத்தட் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதான் உங்களுக்கு டூ ஒன் ஒன் த்ரீ டூ ஒன் டூ ஒன் டூ இதை நம்ம ஐ த்ரீயாக மாற்றி ஆகணும் இப்போ ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் அப்போ ஏவும் ஐ த்ரீயும் காஸ் ஜோர்டான் இந்த ஸ்டைலில் எழுத சொல்லியிருக்கார் அவருடைய ரூல் என்ன அவர் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூனிட் மேட்ரிக்ஸாக மாறணும் இங்கே ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் இங்கே வரணும் இங்கே உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் வந்துடும் அப்படின்றது தான் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே யூனிட் மேட்ரிக்ஸை மாற்ற ஐடியா பண்ண போகிறேன் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த மூணு ஸ்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் ஈஸியாக இருக்கும் காஸ் ஜோடான் மெத்தடில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் வித் ஒன் ஸ்டார்ட் வித் ஒன் மேக் ஜீரோஸ் இந்த டைரக்ஷனில் வாங்க எப்போதும் ஸ்டார்டிங் நம்பர் ஒன் வர மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் ஜீரோ ஆக்குங்க ஸ்டேஜ் டூ செகண்ட் ஸ்டேஜ் சென்டரில் ஒன் வர வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஜீரோ ஆகுங்க மேலேயும் கீழையும் ஜீரோ ஆக்குங்க யு ஸ்டார்ட் வித் யூ ஸ்டார்ட் வித் ஒன் அட் த மிடில் மிடில் ஒன் வர வச்சுட்டு மேலேயும் கீழே ஜீரோ ஆகுங்க இதான் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீ கீழே ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணணும் கீழே ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி மேலே ரெண்டு ஜீரோஸ் வர வைக்கணும் இதுதான் காஸ் ஜோடனோட டெக்னிக் இதை யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றுவதற்காக ஒன்றில் ஆரம்பித்து இப்படி ஜீரோஸ் வாங்க சென்டரில் ஒன் ஆரம்பித்து மேலே கீழே ஜீரோ போவாங்க கீழே ஒன் ஆரம்பித்து மேலே இனியன் ஜீரோ வாங்க உங்களுக்கு இன்வெர்ஸ் கிடச்சிரும் ஃபைன் அப்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன் வரணும்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் டூ தான் இருக்குது அப்போ நான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஒன் வந்துடும் அப்போ நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு பெரிய எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே ஒன் தானே வரணும் எனக்கு அப்போது ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இதில் இதை மைனஸ் பண்ண போகிறேன்

டூ ஒன் டூ ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் நெக்ஸ்ட்டு டார்கெட் இதை ஜீரோ ஆக்கணும் இதை ஜீரோ ஆக்கணும் எப்படி இதை ஜீரோ இதை ஜீரோ ஆக்கலாம் இங்கே பாருங்கள் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ வெயிட்டாக இருக்கிறான் ஆனால் இவனை யூஸ் பண்ணி ஜீரோ ஆக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஜீரோ ஆக்கிறதுக்கு இவரை தான் யூஸ் பண்ணணும் இவரை தான் யூஸ் பண்ணணும் இவரை தான் யூஸ் பண்ணணும் அப்போது மைனஸ் இவனை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ கிடச்சிரும் அப்போ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் அப்போது இந்த ஒன்றுக்கிட்ட போய் இவனை ஜீரோ ஆக்குன்னு ஆக்க மாட்டான் ஆனால் இவனை த்ரீ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் ஆகிடுவானுங்க ஒரே வேல்யூஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ கிடச்சிரும் அதே மாதிரி ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆல்ரெடி வெயிட்டாக தான் இருக்கிறான் இவனை மெட்லே பண்ணாதீங்க ஆனால் இவனை டூவால் மெட்லே பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஜீரோ வந்துடும் டூ டைம்ஸ் ஆர் ஒன் இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிற இன்ஃபர்மேஷன் அல்லது ஸ்டெப் நான் இங்கே ரஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் வாட் இஸ் மை ஆர் டூ வாட் இஸ் மை ஆர் டூ அப்போ என்னோடய ஆர் டூ இங்கே பார்த்து எழுதுகிறேன் நான் ஐ எம் கோயிங் டூ ரைட் மை ஆர் டூ ஓகே ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் செய்ய போகிற நம்பர் இதை பாருங்கள் ஆர் டூ த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எழுதிட்டேன் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் மேலே த்ரீயாக நம்மளை பண்ணுங்கள் த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ

அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் ஆர் ஒன் இதை ஃபுல்லாக டூ வள மப்ளை பண்ணுங்கள் அப்போ டூ டூ ஜீரோ மைனஸ் டூ டூ ஜீரோ இதை ஃபுல்லாக டூ வள மப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு சப்ராக்ட் பண்ண போகிறேன் மைனஸ் 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 இது ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ மைனஸ் டூ இஸ் ஜீரோ ஒன் மைனஸ் டூ இஸ் மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஜீரோ இஸ் டூ ஜீரோ ப்ளஸ் டூ இஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ இஸ் மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஜீரோ இஸ் ஒன் இப்போது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் அப்படியே தான் இருக்கும் ஒன் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ இதில் எந்த சேஞ்சும் கிடையாது ஆர் டூ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு இதான் நம்மளுடைய ஆர் டூ ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஆர் த்ரீ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்குது ஜீரோ மைனஸ் ஒன் டூ டூ மைனஸ் டூ ஒன் ரைட்டா ஓப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள் அப்போது ஒன் ஜீரோ ஜீரோ முடிஞ்சிடுச்சு அப்போ ஸ்டெப் நம்பர் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது ஓவர் இப்போது ஸ்டேஜ் டூக்கு வரும் ஸ்டேஜ் டூவில் சென்ட்ராக ஸ்டார்ட் பண்ணணும் சென்டரில் ஒன் இருக்கணும் ஸ்டார்ட் வித் ஒன் அதாவது ஸ்டேஜ் டூ சென்டரில் ஒன் இருக்கணும் ஆனால் சென்டரில் என்ன இருக்குது மைனஸ் ஒன் இருக்குது அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபுல்லாக மைனஸ் அலமாட்டிலே பண்ணுங்கள் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர் டூவை ஜஸ்ட்டு ஒரு மைனஸ் ஒன்னால் மட்டிலே பண்ண போகிறேன் மைனஸால் ஜஸ்ட்டு ஆர் டூ மட்டிலே பண்ண இதே ப்ளஸ் ஒன் வந்துடும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன வரும்னா ஒன் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ ஃபஸ்ட் லைனில் எந்த இல்லை செகண்ட் லைன் சிம்பிள் மாறும் இது ஜீரோ இது ப்ளஸ் ஒன் ஆகிடும் இது மைனஸ் ஒன் ஆகிடும் இது மைனஸ் த்ரீ ஆகிடும் அது ப்ளஸ் டூ ஆகிடும் ஜீரோ எனக்கு ஒன் வந்துருச்சா சென்ட்ரா அப்புறம் ஜீரோ மைனஸ் ஒன் டூ டூ மைனஸ் டூ ஒன் ரைட் ஓப்போ இந்த ஸ்டேஜ் டூவில் ஸ்டார்ட் வித் ஒன்னுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன் கிடச்சிருச்சி மேலையும் கீழையும் ஜீரோ கொண்டு வரணும் இங்கே ஜீரோ கொண்டு வரணும் இங்கே ஜீரோ கொண்டு வரணும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜீரோ வந்துடும் இது கூட இதை ஆட் பண்ணாலே ஜீரோ வந்துடும் அப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறோம் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் தானே பண்ண போகிறீங்க நீங்கள் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இதை ஜீரோ ஆக்கணும் இதை ஜீரோ ஆக்கணும் இவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் இவங்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் இங்கே மேலே போய் ஹெல்ப் கேட்டிங்க இங்கே சென்டராக வந்து ஹெல்ப் கேட்கணும் திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அவங்ககிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும் அதனால தான் ஆர் ஒன் மைனஸ் ஆர் அதே மாதிரி ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் R3 த்ரீ R2. ஆர் டூ ரெண்டு பேரும் ஆட் பண்ணாலே போதும் ஜீரோ வந்துரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டுடலாமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன வரப்போது பாருங்கள் R1 ஒன் மைனஸ் This minus திஸ் மைனஸ் திஸ் அப்படியே டைரக்டாக சப்ரேட் பண்ணுவா ஒன் மைனஸ் 1. 1 ஒன் 1 is 0. 0 ஜீரோ மைனஸ் ஆஃப் 1 ஒன் பிகம்ஸ் 1. ஒன் right?

மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒன் அடிஷன் 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 நடக்குது அடிஷன் பண்ணி இருக்கிறோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் இஸ் ஒன் இப்போ இதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்போது ஸ்டேஜ் நம்பர் டூவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஜீரோ ஒன் ஜீரோ கிடச்சிருச்சு இப்போ ஜீரோ ஒன் ஜீரோ கிடச்சிருச்சுன்னா ஸ்டேஜ் டூ இஸ் ஓவர் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீயில் யார்ட்டு ஸ்டார்ட் வித் ஒன் இன் த லாஸ்ட்டு ரோ லாஸ்ட்டு காலம் அப்போது லாஸ்ட்டு ரோ லாஸ்ட்டு காலம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்குதுன்னா உங்களுக்கு டூ இருக்கிறது அப்போது லாஸ்ட்டு சாரி இங்கே வரீங்க இங்கே இருக்கீங்க இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டு காலம் நம்மளுக்கு நேச்சுரலாக ஒன் வந்துருச்சு யூஆர் வெரி லக்கி ஒன்னே கிடச்சிருச்சு அப்போ இப்போ டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போது ஒன்னை வச்சுக்கி என்ன செய்யணும்னா மேலே ரெண்டு ஜீரோஸ் கொண்டு வரணும் இவங்க ரெண்டு பேரையும் ஜீரோ ஆக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஜீரோ ஆக்கிறதுக்கு இவர் ஜீரோ ஆகணும் இவர் ஜீரோ ஆகணும் இப்போ இவர் ஜீரோ ஆகிறதுக்கும் இவர் ஜீரோ ஆகிறதுக்கும் இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பார் இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க அப்போ ஐடியா புரிஞ்சுச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒன்று கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் கேட்டு ஜீரோ ஆனாங்க செகண்டு வந்த ஒன்று கிட்டே இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் கேட்டு ஜீரோ ஆனாங்க தேர்ட் இவங்க ரெண்டு பேரும் ஜீரோ ஆகணும்னா இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும் ரைட்டா அப்போது ஹெல்ப் பண்ணிடலாமா இஸ் ஈக்குவல் டூ ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டூ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே இது ஜீரோ ஆகிடும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ அடிஷன் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும் ரெடி பண்ணிடலாமா R1 ஆர் ஒன்னா பண்ண அப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் R1 திஸ் மைனஸ் this minus this தான் ஹெல்ப் எல்ப்பு அதனால் ஆர் த்ரீ தான் ஹெல்ப் பண்ணுவோம் ஒன் மைனஸ் ஜீரோ இஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஜீரோ இஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் 0 மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் அப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ முஷ்டம் அதுக்கப்புறம் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ திஸ் ப்ளஸ் திஸ் அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது இதை அடிஷன் பண்ணால் தான் இந்த இடம் ஜீரோ ஆகும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ நம்ம ஆட் பண்ணிட்டு யார் யார் கீழே மேலேயும் ரைட் ஆர் ப்ளஸ் சாரி ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ ஆர் டூ ஆர் த்ரீ ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் ஒன் இஸ் ஒன் இப்போ ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு லாஸ்ட் லைன் அப்படி தானே எழுதணும் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இப்போ யூ ஆர் காட் த யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது என்னவாக மாறிடும்னா ஏ இன்வர்ஸாக மாறிடும் த ஃபோர் மை ஃபைனல் ஆன்சர் ஏ இன்வர்ஸ் இஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் டூ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் வில் பி யோர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த இன்வர்ஸ் திஸ் இஸ் கால்ட் கா காஸ் ஜோர்டான் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ